இன்டீரியர்ஸ் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி டூல். இன்டீரியர் வந்து என்னால் தான் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது, உங்களாலேயும் பண்ண முடியும். எல்லாருக்குமே வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி தாட் ப்ராசஸ் இருக்கும். நம்மளோட வீடு இருக்கும், நம்மளோட கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்கும், அதாவது கடைகள் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்டீரியர் சீரீஸ் வந்து நம்ம டைஸ்டைலில் பண்ணுறோம். இந்த இன்டீரியர் சீரீஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் நீங்கள் ஒரு கலர் டோன்லேருந்து ஒரு ஸ்பேஸ் டிசைனிங்லேருந்து எல்லாமே இதில் கவர் ஆகிடும். கம்ப்ளீட் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமர்ஷியல் ஸ்பேஸ் டிசைனிங் பற்றி நம்ம லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ் பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ரெஸ்டாரண்ட்டு நாங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வீடியோவும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான டாப்பிக்கு. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாங்கள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு எங்களுக்கு. என்ன சேலஞ்சஸ்னால், இது ஒரு சென்னை சென்ட்ரலில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 50-60 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு. ஸோ இந்த பில்டிங்கை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 52 ரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 52 ரூம்ஸையும் வந்து ரெனோவேட் பண்ணோம். ரெனோவேட் பண்ணி இதை வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷான லுக்குக்கு கொண்டு வரணும் இதை. ஸோ அதுதான் இந்த எங்களோட மேஜர் டாஸ்க் இந்த பில்டிங்கை பொறுத்தளவுக்கு. ஸோ இது எப்படி ப்ராசஸாக பண்ணணும், எதனால் இந்த வீடியோ நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு புது பில்டிங்காக இடித்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ ஒரு ஓல்டு பில்டிங்காக இருக்கும். ஸோ அந்த ஓல்டு பில்டிங்கை வந்து நம்ம எப்படி ரெனோவேட் பண்ணோம், ஸோ அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக எங்கெங்கே கிராக்ஸ் இருக்கோ அந்த கிராக்ஸை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணுறது கரெக்டான மெத்தடா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுட்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நாங்கள் சைட் அனலிசிஸ் பண்ணோம். சைட் அனலிசிஸ் பண்ணிவிட்டு அதில் எங்களுக்கு நிறையா சேலஞ்சஸ் இருந்துச்சு. மெயினாக எங்கெங்கேருந்து நம்மளுக்கு லீக்கேஜஸ் வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அது ஒரு ஓல்டு டைப் ஆஃப் பில்டிங் அப்படிங்கிறதுனால, அவங்க வந்து யூஸ் பண்ண பைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சிமெண்ட் பைப்ஸு, அதுக்கப்புறம் மெட்டல் பைப்ஸ் வந்து நம்மளோட ஓடிஎஸில் யூஸ் பண்ணியிருந்தாங்க டாய்லெட்டோட ட்ரெயின் பைப்ஸுக்கு. ஸோ அந்த டக்ட்லிங்கில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த டைப் ஆஃப் பைப்ஸ் தான் இருந்துச்சு. அதை ப்ராப்பராக அது மெயின்டெனன்ஸ் இல்லாததுனால நம்மளுக்கு வந்து அந்த வாட்டர் வந்து சீப்பேஜ் ஆகி அங்கே இருக்கிற அந்த காலம் பீம்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து இதுவாகி ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் வந்து இந்த பில்டிங் எங்களுக்கு வந்ததுக்கப்புறம், ஸோ கம்ப்ளீட்டு டெஸ்டிங் டீமை நாங்கள் கூப்பிட்டோம், பில்டிங் டெஸ்டிங் டீமை. ஸோ இந்த பில்டிங் டெஸ்டிங் டீம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த பில்டிங்கை அனலைஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய டெஸ்டிங் எல்லாமே செக் பண்ணாங்க, ரீபோன் டேமர் டெஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து எப்படி ஸ்ட்ரென்த் இருக்குது, ஸோ கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, ஸோ என்ன டைப் ஆஃப் கான்க்ரீட் இருக்குது, ஸோ நிறையா சீப்பேஜ் எங்கெங்கேருந்து வருது, ஸோ இதை எப்படி வந்து நம்ம ரெட்ரோஃபிட்டிங் ஒர்க் அதாவது ரிப்பேர் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறையா சொல்யூஷன்ஸ் வந்து அவங்க ஃபஸ்ட்டு பில்டிங் அனலைஸ் பண்ணி எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ இதை இந்த ப்ராசஸே எங்களுக்கு ஒரு 10 டேஸ் போச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து எப்படி வந்து நம்ம இதை ரெட்ரோஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணும்போது, இருக்கிற எக்ஸிஸ்டிங் காலம்ஸை வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னா, சைஸ் ஆஃப் த காலம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி பீம்ஸையும் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் சைஸ் ஆஃப் த பீம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்லாபுமே வந்து ரொம்ப மோசமாக இருக்க ஸ்லாப் எல்லாத்தையுமே டெமாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ நாங்கள் அங்கங்கே ட்ரில் பண்ணி புதுசாகவே ஸ்லாப் போட்டோம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டு
ஹில்டி கெமிக்கல் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணோம். ஸோ மேஜராக வந்து நம்மளுக்கு அந்த டக்ஸில் தான் வந்து அந்த லீக்கேஜஸ் இருந்துச்சுனால அந்த டக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம். எங்கேயுமே டக்ஸே இருக்காது. ஒரு செப்பரேட் ஓப்பன் டக்ஸ் நம்ம இப்போ ஓடிஎஸ் கொடுக்குற மாதிரி ஓடிஎஸ் மாதிரி ஒரு ஏரியாவை க்ரியேட் பண்ணி அந்த அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் ப்ளம்பிங் லைன்ஸ் வர மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ இதுதான் மெயினாக நம்ம பில்டிங்கில் இருக்க லீக்கேஜஸ் இதெல்லாமே ஃபஸ்ட்டு செக் பண்ணுற மெத்தடு. ஸோ எப்போவுமே வந்து பில்டிங் நம்ம ரெனோவேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட ஏஜ் ஆஃப் த பில்டிங்கை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். அடுத்து எவ்வளோ நாள் அது இருக்கும், லைஃப் ஆஃப் த பில்டிங்கும் நம்ம செக் பண்ணோம். இது வந்து ப்ராப்பராக செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த டெஸ்டிங் டீம் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இவங்க தான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த நம்மளோட பில்டிங்கோட ராட்ஸாக இருக்கட்டும், ஸோ சிமெண்ட்டு நம்ம கான்க்ரீட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து செக் பண்ணி நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த பில்டிங்கை பொறுத்தளவுக்கு ரூம்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாடர்ன் மெத்தடில் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட இன்டீரியரோட வியூஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு இதில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த வியூஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லா ரூம்ஸுமே வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி கிளீன் கேட்டிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக தான் இந்த ரூம்ஸை டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ டெரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேஜராக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுற மாதிரி தேவைப்பட்டுச்சு. இந்த பில்டிங்கோட மெயின் ப்ராப்ளமே வந்து நம்மளுக்கு லீக்கேஜஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி தான் இதை அடைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் வந்துச்சு. ஸோ கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃபிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டெரஸ்லேருந்து டாய்லெட்ஸு அதிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வாட்ரு வந்து சீப்பேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எல்லா விஷயமும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்தது வந்து இதில் பண்ணுற நம்ம டைல்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து எபாக்சி பண்ணிடுவோம். ஸோ எபாக்சி பண்ணுறதுனால நம்மளுக்கு வாட்ரு வந்து உங்களுக்கு பெனிட்ரேட் ஆகி உள்ளே போகாது, நம்ம ஸ்ட்ரக்சரும் வீக் ஆகாது. அதுக்கப்புறம் மேஜராக பெயிண்டிங்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் ஒர்க், இன்டீரியர் ஒர்க்ஸ் தான். ஸோ இது நம்ம ஜஸ்ட்டு வெளியில் நம்ம ஃபேக்ட்ரி மேடாக எடுத்து வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து மேஜராக நம்ம பண்ணது. எப்போவுமே பழைய பில்டிங் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி, ஸோ எதனால் வந்து அந்த கிராக்ஸ் இருக்குன்றத அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் டெக்னிக்கல் டீம் வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி உங்களுக்கு நிறைய இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் சொல்யூஷன் தேவைப்படும். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிற இதில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.